வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இடைத்தளபதி விஜய் எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக். ஹெச்பி 8B 10B பென்சில், எரேசர், ஷார்பினா, டிப் பென்சில், பிளண்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக கண்ணாடிக்கு மட்டும் நான் அவுட்லைன் டார்க்காக கொடுக்குறேன். லைட்டாக நம்ம ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறதுல இன்னும் டார்க் ஏற்றுறேன். இந்த வீடியோ முதல்லேருந்து கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். ஒன் சைடு மட்டும் நான் ஃபஸ்ட்டு லைட்டாக டார்க் ஏற்றுறேன், அதுக்கப்புறம் அது மேலே இன்னும் நான் டார்க் ஏற்றுவேன். முதலே நல்லா டார்க் ஏற்றுனேன், அதுக்கப்புறம் தப்பாக போயிடுச்சுன்னா அழைக்க முடியாது, அதனால தான் லைட்டாக டார்க் ஏற்றி அதுக்கு மேலே இன்னும் டார்க் ஏற்றுறேன். இப்போ நான் ஒன் சைடு முடிச்சிட்டனால அந்த சைட்லேருந்து ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐப்ரோவில் லைட்டாக அதே மாதிரி டார்க் ஏற்றி அதே மாதிரி சேம் திருப்பி அதே மாதிரி கலர் அடிக்கிறேன். லைட்டாக ஸ்கெட்ச் முடிச்சுட்டு அதுக்கு மேலே டார்க் ஏற்றுறேன். ஒன் சைடில் எப்படி முடித்தோமோ அதே மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டார்க் ஏற்றுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டார்க் ஏற்றிட்டு அப்படியே அதோட சேர்த்து நோஸையும் நான் அப்படியே வரைஞ்சிருக்கேன். லைட்டாக லைன் போட்டிருக்கேன், இனி தான் அதில் ஷேட் கொடுக்கணும். இப்போ அடுத்தது நான் மீசைக்கு வந்து டார்க் ஏற்றுறேன். லைட்டாக ஏற்கனவே ஸ்கெட்ச் பண்ணுறதுனால அதுக்கு மேலே டார்க் ஏற்றுறேன். மீசை கொஞ்சம் கரெக்டாக பொறுமையாக ஷேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், இல்லை நான் தப்பாக வந்துடணும். இப்போ நான் மவுத்து வரைகிறேன், அதோடு சேர்த்து லிப்ஸ் எல்லாம் சேர்த்து வரைகிறேன். நடுவில் டார்க் கொடுத்துருக்கிறது வாயை பிரித்து காட்டுறதுக்கு போட்டிருக்கேன். லைட் லைட்டாக ஸ்டெப் ஸ்டெப்பாக பொறுமையாக டார்க் ஏற்றி அதிலேருந்து டார்க் ஏற்றுறேன். லைட்டாக டார்க் ஏற்றி ஷேடு கையால் பண்ணியாச்சு. பிளெண்டர் டூல் இருந்துச்சுன்னா பிளெண்டர் டூல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் டூல் என்கிட்ட இல்லாதனால நான் கையாலேயே ஷேட் பண்ணிக்கிறேன். தப்பாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்போ லைட்டாக போடும் போதே அழைச்சிக்கலாம், நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் வந்து காது வரைகிறேன். ஏற்கனவே லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணிட்டனால அது மாரி டார்க் ஏற்றுறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா தப்பு வந்துச்சுன்னா அழைச்சிக்கலாம். இப்போ நான் ஸ்கின் டோனுக்கு லைட்டாக கையை வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு கையாலே பிளெண்ட் பண்ணிடுவேன் பாருங்கள். அதோடு சேர்த்து லைட்டாக ஹேருக்கும் அப்படியே லைட்டாக நான் ஸ்கெட்ச் பண்ணி கலர் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட இளைய தளபதி வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். லைட்டாக ஷேடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டார்க் ஏற்றுவோம். ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக லைட் பண்ணி லைட்டாக 10B பென்சிலாக லைட்டாக ஷேட் பண்ணிட்டு கையால் பிளெண்ட் பண்ணிங்கனாலோ இல்லை பிளெண்டர் டூல் யூஸ் பண்ணாலோ கரெக்டாக அந்த இதுக்கு பிளெண்ட் ஆகி கழுத்து தனியாக பிரிஞ்சு தெரியும். எதுக்கு இன்னும் டெப்த் ஏற்றுறேன்னா அந்த இடத்துல கழுத்து ஷேடோ இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டெப்த் ஏற்றுறேன். ஒரு வேலையாக எல்லா இடத்துலையும் ஷேட் பண்ணி மொத்தமாக ஒர்க்கை முடித்தாச்சு, அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, கீழே லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க.